என் தாய் தந்தையரின் திருவடியையும் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருநாதரின் திருவடியையும் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளின் திருவடியையும் வணங்குகிறேன். நம்ம வீடியோ கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அதை பார்த்துட்டு பலன் சொல்கிறேன், ரெண்டு கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் வெளிநாடு வெளி மாநிலத்திலேருந்தா வரும்னு நினச்சேன். அது என்னன்னு பார்த்தா நம்ம திருமங்கலம், சொல்லப்போனால் எங்கள் திருமங்கலம், மதுரை மாவட்டத்தில் இருக்க திருமங்கலம். அப்படியே திருமங்கலம் சோளம் வந்தேன், வாடிப்பட்டி இப்படி வந்துடலாம் ஈஸியாக. வாடிப்பட்டிக்கு நம்ம திருமங்கலத்துலேருந்து ஒரு நண்பர் ராஜ் பாண்டியன், ராஜான்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஏன்னா இங்கனக்குலேருந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனையாக இருந்தது. பட் அவரோட நோக்கம் வந்து நல்லா இருந்தது. பணம் இப்போ நிறையா சம்பாதிக்கணும், அது தான தர்மங்கள், கோவில் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் செலவு பண்ணணும், அப்படி நான் பணக்காரனாக வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், பரவாயில்லையே ஒரு நல்ல மென்டாலிட்டி, நல்ல எண்ணத்துக்காண்டி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவரோட ஜாதகத்தை நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு இப்போ எடுத்துருக்கிறேன். அவர் வந்து பிறந்தது 26/6/1982 10:10 PM மதுரை திருமங்கலத்தில் பிறந்திருக்கார். பூர நட்சத்திரம் சிம்ம ராசி, கும்ப லக்னமாக அவருக்கு வருது. அவருக்கு பிறந்தப்போ சுக்கர திசை 7 வருஷம் 24 நாள், அதுக்கப்புறம் சூரிய திசை 14 வயசு வரைக்கும், அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் சந்திர திசை. சிம்ம வீட்டிலேருந்து திசையை நடத்தியிருக்கிறாங்க. அப்போ 24 வயசு காலகட்டங்கள் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை 8ஆம் இடத்துலேருந்து திசையை நடத்துகிறாரு. 25 வயசுக்கு அப்புறம் செவ்வாய் திசை 8ஆம் இடத்துல திசையை நடத்துகிறாரு. 3, 10 குடையவன் போய் 8ல் இருக்காங்க. அப்போ 3 குடையவன் 8ல் இருந்தாவோ 10 குடையவன் 8ல் இருக்கிறது, இந்த ரெண்டு என்ன சொல்ல அப்படின்னா, இவரோட முயற்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 8ஆம் இடம்ங்கிறதால மறைவு ஸ்தானம் இல்லையா, இவரோட முயற்சிகள் செயல்பாடுகளே இவருக்கு சில சங்கடங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். ஏன்னா இவர் பொதுவாக யார் சொல்கிறதையும் கேட்குற டைப் இல்லை, தானாக முடிவெடுக்கக்கூடிய ஆள். ஏன்னா லக்னாதிபதி போய் 8ல் மறைஞ்சிருக்காரு ஒளி, அது என்ன ஒரு நல்ல தீர்க்கமான நீண்ட ஆயுளை கொடுத்துருமே ஒளிய, மற்றபடி பொருளாதார விஷயங்களில் கொஞ்சம் சிரமத்தை இவருக்கு கொடுக்கத்தான் செய்யும். பொதுவாக லாபஸ்தானத்தில் போய் கேது இருக்காங்க. அந்த கேது லாபஸ்தானத்தில் கேது அப்படின்னு, லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறது கேதுனாவே தடை விரக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, பொதுவாக பொருளாதார விஷயங்களில் இவருக்கு தடைகளை கொடுக்கத்தான் செய்யும். தான் என்ன ஆசைப்படுறோமோ முதல்ல வந்து அது நடக்காது, ரெண்டாவது தான் இவருக்கு நடக்கும். அதுதான் இவரோட ஜாதக பிராப்தம்னே சொல்லலாம். ரெண்டாவது லக்னாதிபதியே விரையாதிபதியாகவும் வர்றாரு, லக்னாதிபதியே விரையாதிபதியாகவும் வர்றாரு கும்ப லக்னத்துக்கு. அது விரையாதிபதியும் போய் 8ஆம் இடத்துல போய் மாட்டிடுறாரு. என்ன ஒரு ஆறுதல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சனிக்கும் சரி செவ்வாய்க்கும் சரி, சனி வந்து 1/12 குடையவன், செவ்வாய் வந்து 3/10 குடையவன், அந்த ரெண்டு கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் கேந்திரத்தில் ஆகிட்டான், 4ஆம் இடத்துல போய் இருக்கிறார். அது கால் கொடுத்தவன் சொல்லுவோம் இல்லையா நட்சத்திர சாரம், நட்சத்திரம் பார்த்தா ரெண்டுமே அஸ்த நட்சத்திரம் தான் வாங்கியிருக்கு. அந்த அஸ்த நட்சத்திரம் போய் பார்த்தீங்கன்னா சந்திரன், அதுவே 7ஆம் இடத்துல இருக்குது. வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் கேந்திரத்தில் இருக்கிறதுனால ஏதோ தப்பிச்சா பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கும் இவருக்கு. பொதுவாகவே இந்த ஜாதகர் வந்து என்ன அப்படின்னா, முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய முயற்சி பண்ணணுங்க, அதுதான் இந்த ஜாதகத்தில் உள்ள பெரிய இது, ரொம்ப முயற்சி பண்ணணும். அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, பொதுவாக இவர் ஆசைப்படுற விஷயங்கள், நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள் தேவைப்படுறப்ப கிடைக்காது, தேவையில்லாத போல வந்து நிற்கும். இதனால் நம்ம எப்போ எதிர்பார்த்தது இப்போ வந்து நின்றுக்கிட்டு இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும். பொதுவாக என்ன அப்படின்னா, இவர் பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் தான் பழிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இவருக்கு இருக்குது. ரெண்டாவது, அவர் எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை தான் அந்த ஜாதகருக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் அவர் திருப்தி அடைய மாட்டார். ஈவன் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினா கூட அடுத்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்கியிருக்கலாமே அடடா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதே இதே பண விஷயங்களும் அப்படித்தான். நம்ம இப்போ ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்க வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா இவருக்குள்ள ஒரு 60,000 அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இவருக்கு வந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த 60,000 தான் நியாயமாக இருக்கும், பட் இவருடைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டார் அப்படின்னாவே இவருக்கு நல்லாயிருக்கும். இவரோட ஜாதக அமைப்பு படி, ஏன்னா பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி முதல் கேள்வி கேட்டிருக்காரு, அதை தான தர்மங்களுக்கு செலவிடுவானா அப்படின்னு சொல்லி ரெண்டாம் கேள்வியாக சொல்லியிருக்கிறார். பணக்காரன் ஆவேன் அப்படிங்கிறது கேள்வி என்ன அப்படின்னா, 2ஆம் இடம் 2 குடிய குரு போய் பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் ஆயிட்டார் தனிச்சு. அவர் சாரம் வாங்கின ராகு 5ஆம் இடத்துல போய் இருக்கார், கூட சூரியன் இருக்கான். இப்போ இந்த இடத்துல அந்த கிரகங்கள் வக்ரமானதான் பிரச்சனை, ஆனால் வக்ரமான கிரகம் வக்ர கிரகம் சாரம் வாங்கியிருக்கிறது ஒரு வகையில் ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம். பட் இருந்தாலும் சம்பாதிக்க அந்த அது கிரகங்களுக்கே உரிய இயல்பு இருக்கு இல்லையா,
அது என்ன அப்படின்னா, எப்படி சொல்கிறது, எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் கையில் 10 பைசா ஒரு நாள் வச்சுக்க முடியாது, 10 வச்சுக்க முடியாது. அப்போ என்ன ஆகும், எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் 10 பைசா நிற்காது, எங்கிட்டா செலவாகுதுன்னு கூட இவருக்கு தெரியாது. அதுக்கு மெயின் காரணம் லக்னாதிபதி, விரியாதிபதி, அவர் எட்டில் போய் மறைஞ்சிருக்கிறார், கடன் இருக்கத்தான் செய்யும். என்ன வேணால் மண் பொண்ணு அந்த மாதிரி விஷயங்களை தங்கத்துலேயும் இடத்துலையும் முதலீடு பண்ணாங்க அப்படின்னா, காலி இடத்துல முதலீடு பண்ணாங்கன்னா கொஞ்சம் தப்பிக்கலாம். மற்றபடி இவர் வந்து கொஞ்சம் பொருளாதார சூழ்நிலைகளுக்கு வந்து கொஞ்சம் சிரமப்படக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் நிற்காது அப்படிங்கிறப்ப எங்கிட்டு போய் பணக்காரனை ஆகிறது, தான தர்மங்களை செய்து. பட் அந்த தான தர்மங்களை செய்யணுங்கிற அந்த எண்ணம் வந்ததே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா குரு வீட்டில் போய் கேது இருக்காங்க இல்லையா, அந்த குருவும் அக்கிரமாக இருக்காங்க, கேதுவும் அக்கிரமாக இருக்காங்க. பிரிநதி நாடிப்படி பார்த்திங்கன்னா கேது ரிவர்ஸ் ஆகி குருவை தான் போய் டச் பண்ணுறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த குரு கேது இணை வந்துட்டாவே ஆன்மீக எண்ணத்தை கொடுக்கும் பொதுவாக. அப்போ இவர் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் இவர் முயற்சி செஞ்சார் அப்படிங்கிற பட்சத்தில் இவர் நல்ல பணக்காரனாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, பொதுவாகவே வந்து இவருக்கு இயந்திரம் சம்பந்தப்பட்ட அறிவுகள், ஆட்டோமொபைல், கட்டடம், அதாவது ஆட்டோமொபைல் துறைகளில் காரு, ஒரு டூ வீலரோ இல்லை பஸ்ஸோ அந்த மாதிரி லக்ஸுரி கார் வகைகள் அந்த மாதிரி விஷயங்கள், இல்லை கட்டட வகையில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோது ஒரு சிறந்த ஞானம் இருக்கும். இயந்திரம் பற்றின விஷயங்கள்ல வந்து சிறந்த நாலேஜ் இருக்கும், தன இயல்பாகவே அதை கற்றுக்கிறது. அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் தொழில் பண்ணி தொழில் பண்ணுறப்ப ஈஸியாக ஜெயிக்க முடியும். பட் இருந்தாலும் இவருக்கு 31 வயசுக்கு அப்புறம் ராகு திசை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. எப்போ 49 வயசு வரைக்கும் ராகு திசை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த 49 வயசுக்காக வருஷ காலங்களும், 49 வயசுக்குரிய காலம் வரைக்கும் ராகு திசை, ராகுக்கு வீடு கொடுத்த புதன் 4வது இடம் கேந்திரத்தில் இருக்காரு. ஓகே, ராகுக்கு சாரம் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாவி குரு, அதுவே பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். பட் இருந்தாலும் ராகு தான் அதையும் முடிங்கி செய்வார்னு சொல்லி சொல்லுவோம். பட் இருக்கிறது வந்து அது மிதுன வீடு பூர்வபுணிய ஸ்தானத்தில் இருக்கணுங்கிறதுனால அது கொஞ்சம் சிரமங்களை இருக்கத்தான் செய்யும், கொடுக்கத்தான் செய்யும். அதனால் அந்த 49 வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய குரு திசை வந்து மிக நல்லதாக இருக்கும். அந்த சமயத்தில் இவர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும்னு கூட சொல்லலாம். பணக்காரன் ஆகிறது, அது தான தர்மங்கள் செய்கிறது, அப்படி மாதிரி விஷயங்களை கூட சொல்லலாம் நம்ம. ஓகே, இவர் ரெண்டு கேட்ட கேள்வி, ரெண்டு கேள்வி, பணக்காரன் ஆகலாம், கொஞ்சம் தாமதமாகும், கடுமையாக முயற்சி செய்யணும், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்ல சம்பாதிங்க, அதே மாதிரி இந்த தான தர்மங்கள் செய்யணுங்கிற எண்ணமும் வந்திருக்கலையே, அதுவே ஒரு உயர்ந்த விஷயம். ஏன்னா அந்த சந்திரபாபு கூட பாடுவார் இல்லை, பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை அப்படின்ட்டு. அது மாதிரி தான் பணம் இருக்க மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, செய்யணும் அப்படிங்கிற எண்ணம், செய்யணும்னு நினைக்கிறவங்ககிட்ட பணம் இருக்கிறது இல்லை, இது இயல்பு போல. அது அப்போதே பாடி வச்சுட்டு போயிட்டார். இதில் நம்ம ஜாதகத்தையும் பார்த்து வேற தெரிஞ்சுக்கணுமா என்ன? அதனால் உங்களோட அந்த எண்ணத்துக்கே முதல்ல ஒரு நல்ல வாழ்த்துக்கள் மிஸ்டர் ராஜா, திருமங்கலத்து ராஜா. அதனால தான் நான் எடுத்தேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 50 வயசுக்கு மேலே அந்த குரு திசை ஆரம்பிக்கிற சமயங்களில் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் எழுத்துக்கு பரிசுக்க வரவுக்கும் செலவுக்கும் சரியாக தான் போயிட்டுருக்கும். ஆனால் அதுலேயும் முடிஞ்ச அளவுக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். இப்போ அன்னதானம் போடுறது ஒரு ஆளுக்கு வாங்கி, மினிமம் 1 ஆளுக்கு வாங்கி கொடுக்கலாம், முடியலாதவங்களுக்கு. ஆனால் 1000 பேர்த்துக்கு போடுறன்னு கூட, 1000 பேர்த்துக்கு போட்டாலும் புண்ணியந்தான், நம்மளோட சக்திக்கு தகுந்த மாதிரி. இப்போ நம்ம 500 ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அழகாக 10% 50 ரூபாய் தாராளமாக நம்ம செய்யலாம். அதுக்காக நீங்கள் என்ன 300 ரூபாய் செலவு பண்ண வேணும்னு அவசியம் இல்லை, 50 ரூபா செலவு பண்ணுங்க. 5000 சம்பாதிக்கிறனைக்கு 500 ரூபா செலவு பண்ணுங்க, 50000 சம்பாதிக்கிறனைக்கு 500 ரூபா செலவு பண்ணிக்கலாம், அந்த மாதிரி செலவு பண்ணிக்கலாம். அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல நல்லா சம்பாதிங்க, ஏன் பண்ணுங்கள். அது கொஞ்சம் அந்த ராகு திசை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் குரு திசை வர்றப்ப மிக சூப்பராக இருக்கும். ரெண்டாவது, இப்போ கோச்சார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல தான் ராகு இப்போ தான் பேரிசியாகி ரிஷபத்துக்கு வந்திருக்காரு. அப்போ ரிஷபத்துக்கு வந்திருக்கப்போ, 4வது இடத்துக்கு வந்திருக்கப்போ அந்த ரிஷபராகு ஒரு நல்லது செய்யும். ஏன் அப்படின்னா, சனியும் பெயர்ச்சியாக நல்லா உங்களுக்கு 12வது இடத்துக்கு ஒரே ஸ்தானத்துக்கு வர்றாரு. அது சந்திரனுக்கும் 6வது இடமாகுது, லக்னத்துக்கும் 12வது இடமாகுது. அப்போ இந்த வரக்கூடிய 2.5 வருஷ காலங்கள் பொருளாதார ரீதியாக சில விரயங்களை கொடுக்கத்தான் செய்யும். குருவும் இப்போ 15-11 பெயர்ச்சி ஆகிறாரு. அப்போ 26-12 தான் சனி பெயர்ச்சியாகிறது. 15-11 குரு பெயர்ச்சியானதுக்கப்புறம் அந்த ரிஷபராகு 4வது இடத்தை பார்க்குறாரு. அப்போ என்னென்னா, ஏதாவது ஒரு இடமோ இல்லை வாகனமோ இல்லை சொத்தோ அந்த மாதிரி வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இல்லாட்டி வேறு செலவுங்களை கொடுக்கத்தான் செய்யும். பொதுவாகவே ராகுக்கு ஒரு இயல்பான குணம்,
சுக்கிரன் மேலே போகிறப்ப வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பொருளாதார அளவு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள கவனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் இந்த ராகு கொஞ்சம் நல்லது செய்யக்கூடிய ராகு, ஏன்னா ரிஷப ராகு இல்லையா, அந்த அஞ்சு இடத்துல ராகு இருந்தாவே நல்லது செய்யும்னு சொல்லி நம்ம ஜாதகலங்கார போன வீடியோவில் அந்த பாட்டு படித்தோம். ஆமையடாயிருது சுரா நண்டு கண்ணி ஐந்து இடத்தில் கருணாகம் அமையுமாயின் பூமியடை மேல் தொழிலும் ராஜயோகம் புரிந்துவிடுவான் அந்த இதில். அது மாதிரி ரிஷபத்துக்கு வர ராகு நல்லது செய்யும். அதுக்கு இந்த குரு பேச்சியாகி வரக்கூடிய குருவோட பார்வையும் அதுக்கு இருக்குது, அந்த குருவோட பார்வை இருக்குது, அதனால் வந்து கொஞ்சம் நல்லாத்தான் இருக்கும். அதே மாதிரி அஞ்சு ஆறு ஏழு ஆறாம் பார்வையாகவும் குரு நேழு பார்வையை பார்க்குறாரு. அடுத்து எட்டாம் உங்களோட ஆறாம் இடத்த ஏழாம் பார்வையாக குரு பார்க்குறாரு. ஒன்பதாம் எட்டாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு. இந்த இடத்துல கேட்கலாம், என்ன சார் குரு இப்போ நீசமாக இருக்கே, நீங்கள் எப்படி பார்வையை இருப்ப, நீசமான குருக்கு அதுக்கு எப்படி பலன் இருக்கும், அது கோச்சார குரு பலன் இருக்குன்னு சொல்ல கிடையாது. இருபத்தாறு மணிக்கப்புறம் சனி அங்கே வந்ததுக்கப்புறம் சனி ஆட்சி ஆகிறார் இல்லையா, ஆட்சியானதுக்கப்புறம் அந்த குரு வந்து நீசம் பங்கமாகி ராஜயோகத்தை கொடுத்தோம் தை மாதத்துக்கு அப்புறம், நல்லாயிருக்கும். அது அடுத்த ஒரு வருஷம் அடுத்த குரு பேர் சேர்த்து இப்போ லக்னத்தில் போவார். அங்கே லக்னத்தில் போனோன்னே இவர் அளவுக்கு நேராக சந்திரன் பார்ப்பார். கோச்சார குரு சிம்மராசியை பார்க்குறப்ப சிம்மராசிக்காரர்களுக்கே பொதுவாக நல்லாயிருக்கும். குரு சந்திரனை பார்க்கறது நல்ல யோகம் தானே சொல்லலாம். அந்த மாதிரி ஏழு எட்டு ஒன்பது அதே அப்புறம் இவரோட பாக்கியஸ்தானத்தையும் அதே குரு பார்க்குது. அப்போ அடுத்த ஒரு வருஷத்துக்கும் பிரச்சனை இல்லை. ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாம் இடத்து இவர் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு வச்சாருக்கிறோம். இந்த ரெண்டரை வருஷம் சனி இருக்கிறதுனால சொல்கிறேன், அந்த குரு பேஜ் அதே இடத்துல சனி இருப்பார். அங்கே ரெண்டாவது இடத்துக்கு அதாவது மீனத்துக்கு குரு வர்றப்ப இவருக்கு அந்த ரெண்டரை வருஷ காலம் பயிற்சியாகி மாறிடும் சனி. ஏன்னா குரு இருந்து காப்பாற்றி கொடுத்துக்கிட்டே வராரு இந்த சனி பயிற்சி. அப்போ பொருளாதார ரீதியாக பணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். பணக்காரனை ஆகணும் அப்படிங்கிறது என்னங்கிறது ஒரு 49 வயசுக்கு மேலே ஆகும். பட் இருந்தாலும் நம்ம தான தர்மங்கள் செய்கிறத எந்த ஒரு சூழ்நிலையும் விடக்கூடாது, அது மிகப்பெரிய புண்ணியம் சரிங்களா. அதில் முக்கியமாக அன்னதானம் பண்ணுறது மிகப்பெரிய புண்ணியமான விஷயம். ஏன்னா ஒருத்தருக்கு போதும்னு சொல்கிற விஷயத்தை நம்மளால் கொடுக்க முடிஞ்சதுன்னா அது எவ்வளோ பெரிய கொடுப்பினேன் யோசனை பண்ணி பாருங்கள். அன்ன சாப்பாடுங்கிற ஒன்றைத்தான் நம்ம போதும்னு சொல்லுவோம். இதே பணம் கொடுங்க பத்தாது, ஒரு லட்சம் கொடுத்தா பத்தாது, 10 லட்சம் பத்தாது, 1 கோடி பத்தாது, 10 கோடி அது பத்தவே பத்தாது. ஆனால் நீ 10 நாளைக்கு சாப்பாடை சேர்த்து சாப்பிட முடியாது. அது மாதிரி அந்த அன்னதானங்கிறது போதும்னு சொல்கிற விஷயத்தை நம்ம பண்ணுறோம், அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய நிறைவை கொடுக்குன்னு சொல்லலாம் சரிங்களா. உங்களோட எண்ணத்துக்கே முதல்ல வாழ்த்துக்கள். நம்ம தான தர்மங்கள் செய்கிறதுக்கு பணக்காரன் ஆகணுங்கிறதெல்லாம் இல்லை மிஸ்டர் ராஜா, அந்த ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லிக்க இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். தான தர்மங்கள் செய்கிறதுக்கு பணக்காரனாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா சந்திரபாபு அன்றைக்கே பாடி வச்சுட்டு போயிட்டார், பணம் இருந்தால் குணம் இருக்காது, குணம் இருந்தால் பணம் இருக்காது. அதனால் எவ்வளோ ஒரு நிலைமையிலையும் நம்ம ஒரு வறுமை நிலையில் இருந்தால் கூட நம்ம கொடுக்கணும், மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சு சொல்லி வச்சு நம்ம வளர்ந்துருக்கோம். நம்ம இலக்கியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தனக்கு இல்லைனாலும் கூட கொண்டு போய் கொடுக்கணுங்கிற என்ன நம்ம பிராணங்கள்லாம் சொல்லப்பட்டு வந்திருக்கு. அப்படி ஒரு வாழ்க்கை நல்லது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கு. ஏன்னா நம்ம செய்கிற புண்ணியங்கள் அடுத்த ஜென்மத்துக்கும் சரி நம்ம அடுத்து வரக்கூடிய வாரிசுகளுக்கும் அது போய் சேரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம தேடி வைக்கிற பணங்காசுலாம் நம்ம வாரிசுகளை காப்பாற்ற போகிறதில்லைங்க, இது சத்தியமான உண்மைங்க. என்னோட அனுபவத்துக்கு நான் சொல்கிறேன், நம்ம தேடி வைக்கிற பணங்காசுலாம் நம்ம வாரிசுகளுக்கு உபயோகப்படுத்த போகிறது இல்லை. அதே மாதிரி அவன் அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம கொண்டுட்டு போகிறது இல்லை, அதை எரிக்கிறப்ப அரணாக்கரை கூட கட் பண்ணி விட்டுருவாங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, தான தர்மம் செய்கிறதுக்கு பணக்காரன் ஆகணும்னு அவசியம் இல்லை, இது நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்படி பணக்காரனாயத்தேன் செய்யணுங்கிற நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலதாமதமாகும். அது நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது செய்வீங்க. முடிஞ்சால் இப்போ உங்களோட ஜாதகப்படி நம்ம நீங்கள் திருமங்கலம் தானே, நம்ம மதுரை மடப்புறம் பத்ரகாளி அம்மனை போய் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ போய் கும்பிட்டு வாங்க, ரொம்ப நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். எல்லோரும் இன்புற்றி இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியன் பராபரமே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.